சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை ஒரு மாதத்திற்குள் பெயர் தடுக்கப்பட்டுள்ளது. புழுதி பறந்த கான்கிரீட் சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. சென்னையில் மழையால் சேதமடைந்த சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகள் என்று சுமார் 8000 சாலைகளை சீரமைக்கக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் வீரபத்ரன் தெருவில் சுமார் 25 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. புதிதாக சாலைகள் அமைக்கும் போது ஏற்கனவே உள்ள சாலையை அகற்றிவிட்டு புதிய சாலைகளை அமைக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் அதற்கு மாறாக வீரபத்ரன் தெருவில் சுமார் 1 அடி உயரத்திற்கு கான்கிரீட் போட்டு சாலையின் உயரம் உயர்த்தப்பட்டிருந்தது. மழைக்காலங்களில் வீரபத்ரன் தெருவில் மழைநீர் தேங்குவதன் காரணமாக சாலையின் உயரம் அதிகரிக்கப்பட்டதாகவும் அந்த பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சாலை அமைக்கப்பட்டதாகவும் மாநகராட்சி தெரிவித்திருந்தது. ஆனால் சாலையின் உயரம் அதிகரிக்கப்பட்டால் மழைநீர் வீடுகளுக்குள் புகக்கூடிய அபாயம் ஏற்படும் என்று சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அந்நிய ரோட்ல இருந்து வீடுகளை கொண்டு போறதுக்கு தான் இந்த மாநகராட்சி வேலை செய்தா. அப்போ இது இல்லாம இந்த சாலை ஏறக்குறைய 6 அடி இருக்க அந்த சிமெண்ட்னால செய்யப்பட்ட ரோடு போட்டிருந்தாங்க, அது சரியாகவுமே போடலை. அது நமக்கு நல்லாவே அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சு அதுக்கான கம்ப்ளைண்ட்டுமே கொடுத்துருந்தோம். அப்போ இதற்கு இது போடுவதற்கு செலவான தொகை உங்களோட என்னோட பணம். இப்போது நேற்று முன்தினம் அதை உடச்சி எடுத்துருக்குறாங்க. இதுக்கு செலவான பணமும் உங்களோட என்னோட பணம். அப்போ நம்ம வரி பணம் நம்ம கேள்வி கேட்குறோன்னா இந்த மாதிரி விரயமாகிறத பார்க்குறோம். இந்நிலையில் போடப்பட்ட சாலை தரமற்று இருப்பதாகவும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் சிமெண்ட் கழிவு புழுதி நுழைவதால் மூச்சு விடுவதில் சிரமங்களை சந்திப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். அடுக்கடுக்கான புகார்களால் சாலை அமைத்து முழுமையாக ஒரு மாதம் கூட நிறைவடையாத நிலையில் 320 மீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்ட புதிய சாலையை சென்னை மாநகராட்சி பெயர் தெடுத்தது. ரோடு போட்ட டைமிங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் பீக் டைமில் 10-11 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃபீஸ் போகிற டைம் வர டைம் இங்கே இருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட் கலையெல்லாம் கட்டி ரோடெலாம் போட்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ போட்டுட்டு வந்து முறையாக வந்து ஃபுல்லாக அடைக்காமல் விட்டு டக்குனு பேரிக்கேட் போட்டுச்சிட்டாங்க. ஒன்று கயிறு போட்டுலாம் கம்ப்ளீட்டாக வந்து போட்டுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நகர்த்திட்டு மக்கள்லாம் உள்ள ஆரம்பித்தாங்க. ஈர சிமெண்ட்டில் உள்ள வந்து என்ன ஆகணும், ஆட்டோ பள்ளமாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் உடச்சாங்க, அந்த முன்னாடி பக்கம் உள்ள ரோட்டை உடச்சாங்க. உடச்சு கொஞ்சம் திரும்பி அடுத்த 2 நாள் சரி போட்டாங்க. திருப்பி இப்போ வந்து இந்த ரோட போட்டாங்க. போட்டு முடிச்சு என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட 1.5 அடி கிட்டத்தட்ட ரோடு வந்து ஹைட் ஆகிடுச்சு. எதுக்கு போட்டு இதை நோண்டுறாங்க எனக்கு அதுதான் தெரியல. இதோடைய கொஸ்டின் சிவில் ஒர்க் நடந்துட்டு இருக்குல்ல ரோடுக்கு, இதுதான் ரோடு தண்ணி அந்த ரோடு பிரச்சனை இல்லை. தண்ணி நின்றதுக்காக இவங்க வந்து மீடியத்துக்காக மழை பெஞ்சதுன்னா ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அதுக்காக போட்டிருந்தாலும் மேபி போட்டிருக்கலாம். பட் இது வந்து எதுக்காக இதை போட்டாங்கிறது எனக்கு தெளிவு தெரியல. உடச்சி எடுக்கிறாங்க, அதுதான் மக்கள் காசு தானே, எல்லாருமே சொல்கிறாங்க மக்கள் காசுன்னு. அப்போ இது எதுக்கு பண்ணாங்க, ஏன் பண்ணுறாங்க, அதான் தெளிவு தெரியல சார். இந்நிலையில் தரமற்ற முறையில் சாலை அமைத்த ஒப்பந்ததாரரிடம் விளக்கம் கேட்டு சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சாலைகள் அமைத்து அதை அவசர அவசரமாக அகற்றுவதற்கு மாறாக சாலை அமைக்கும் போதே விதிகளை மீறாமல் தரமாக அமைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிமாறனுடன் நந்தா. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கடந்த 8ஆம் தேதியன்று ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை கைது செய்து 3 படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்தது. அவர்களை விடுதலை செய்யக்கோரி மீனவர்கள் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வேலைநிறுத்தம் முடிந்து 3 நாட்கள் கழித்து 50க்கும் மேற்பட்ட படகுகளில் நேற்று கடலுக்கு சென்ற மீனவர்கள் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் எல்லை தாண்டியதாக கூறி 2 படகுகளை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் அதிலிருந்து 12 மீனவர்களையும் கைது செய்தனர். இதையடுத்து அவர்கள் விசாரணைக்காக தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஆந்திர மாநிலத்தில் விவசாயம் போல பெருகி வரும் கஞ்சா உற்பத்தியை கட்டுப்படுத்த ட்ரோன்களை பயன்படுத்தி கஞ்சா பயிர்களை அழித்துள்ளனர் ஆந்திர போலீசார். 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா அழிக்கப்பட்டது எப்படி பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தில் கைப்பற்றப்பட்ட 200 டன் எடை உள்ள கஞ்சாவை ஒரே இடத்தில் குவித்து போலீசார் எரித்த காட்சிகள் இவை. ஆபரேஷன் பரிவர்த்தனா வெற்றிகரமாக நடந்தது எப்படி? ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 11 மண்டலங்கள் மற்றும் ஒடிசாவில் உள்ள 23 மாவட்டங்கள் ஆகியவற்றில்
பெருமளவில் விவசாயம் போல் கஞ்சா சாகுபடி நடைபெற்று வருகிறது. நக்சலைட்டுகள் நடமாட்டம் மிகுந்த மலைப்பகுதிகளில் கஞ்சா சாகுபடி நடைபெறுகிறது. அதனால் அந்த பகுதிகளுக்கு போலீசார் சென்று கஞ்சா பயிர்களை பயிரிடும் நபர்களை கைது செய்வது, கஞ்சா தோட்டங்களை அழிப்பது ஆகிய நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட இயலாத நிலை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் ஆந்திரா ஒடிசாவில் இருந்தே மற்ற மாநிலங்களுக்கு கஞ்சா சப்ளை ஆவதால் அதை தடுத்து நிறுத்தும்படி மற்ற மாநிலங்கள் அழுத்தம் கொடுத்தன. எனவே கடந்த ஓராண்டிற்கு முன்பு கஞ்சா அழிப்பு நடவடிக்கை ஆபரேஷன் பரிவர்த்தனா என்ற பெயரில் தொடங்கியது. கஞ்சா பயிரிடப்பட்ட இடங்களை கண்டுபிடிக்க ட்ரோன்களை பயன்படுத்தினர். ட்ரோன்கள் மூலம் விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் 7,552 ஏக்கர் கஞ்சா தோட்டங்களை அழித்தனர். கஞ்சா பயிர் செய்து கடத்திய குற்றங்களுக்காக 1,500 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தவிர கடத்தலின் போது 200 டன் கஞ்சாவை கைப்பற்றினர். அவற்றை விசாகப்பட்டினம் அருகே உள்ள கோடூர் அருகே மைதானம் ஒன்றில் தீ வைத்து எரித்தனர். ஆந்திர மாநில டிஜிபி கௌதம் சவாங் 200 டன் கஞ்சாவுக்கு தீ வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கஞ்சா பயிரிடுவது கடத்துவது விற்பதை உடனடியாக கைவிடும்படியும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் கஞ்சா கடத்தல் விற்பனை போன்ற பிரச்சினைகள் போலீசாருக்கு பெரும் தலைவலியாக மாறிவரும் நிலையில் ஆந்திராவை பின்பற்றி ஆபரேஷனில் ஈடுபட்டால் கஞ்சா கடத்தலை தடுக்க முடியும். கோவையில் காதலர் தினத்திற்கு பரிசு வாங்குவது போல் நடித்து ஸ்ப்ரே அடித்து செயினை பறிக்க முயன்ற பெண்ணை கடையின் உரிமையாளரும் பொதுமக்களும் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். செயின் பறிப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நடந்தது என்ன பார்க்கலாம். வாடிக்கையாளர் போல கடைக்குள் புகுந்து ஸ்ப்ரே அடித்து செயின் பறிக்க முயன்ற காட்சி இது. பெண் குற்றவாளி எப்படி சிக்கினார்? கோவை ரத்தினபுரி 7வது வீதியில் சண்முகா ஃபேன்சி என்ற கடை நடத்தி வருபவர் செல்வராணி. இவரது கடைக்கு வெள்ளிக்கிழமை பிற்பகலில் பெண் ஒருவர் வந்தார். காதலர் தினத்திற்கு பரிசு வேண்டும் என கூறி விவரித்தார். செல்வராணியும் பரிசு பொருள் கொடுத்தார். பார்க்கறதுக்கு வந்தாங்க ஒரு லேடி, நான் வெளியில் உட்கார்ந்துருந்தேன், இங்கேதான் உட்கார்ந்துருந்தேன், பேப்பர் படிச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். உள்ளே வந்தாங்க, வந்துட்டு கிஃப்ட் வேணும், லவ்வர்ஸு கொடுக்குற மாதிரி மக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எடுத்து கொடுத்தேன். ரெண்டு ஒரே மாதிரி வேணும்னு கேட்டாங்க, ரெண்டையும் எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்தவொடனே எவ்வளோனாங்க, இது கேட்டவொடனே பைசாவும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கிஃப்ட் பேக் பண்ணணும்னாங்க. நான் பெட்டி எடுக்கிறதுக்காக குனிஞ்சு பெட்டி எடுத்துகிட்டு இருந்தேன். ரெண்டையும் ஒன்றா போட்டு பண்ணணுன்ட்டு நான் பெட்டி எடுத்தேன். அவன் என்ன செஞ்சாங்க, ரெண்டு தனித்தனியாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே நான் சரினு தனியாக எடுக்கலான்ட்டு ஒரு பெட்டியை ரெண்டாவது தேடினேன். அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. செல்வராணி பரிசு பொருளை பேக்கிங் செய்ய முயன்றார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய மர்மப்பெண் அவரது கழுத்தை பிடித்து அவரது முகத்தில் ஸ்ப்ரேயை அடிக்க தொடங்கினார். செல்வராணியின் கழுத்தில் இருந்த சங்கிலியையும் பறிக்க முயன்றார் அந்த பெண். சுதாரித்து கொண்ட செல்வராணி சங்கிலியை ஒரு கையால் பிடித்து கொண்டு மற்றொரு கையால் அந்த பெண்ணின் காலை பிடித்து கொண்டார். இதில் சங்கிலியின் ஒரு பாதி செல்வராணியிடமும் இன்னொரு பாதி மர்ம பெண்ணிடமும் மாட்டின. செல்வராணியிடம் இருந்து தப்பிய அந்த பெண் கடையை விட்டு வெளியே ஓடினார். இந்த காட்சிகள் அனைத்தும் கடையில் உள்ள சிசிடிவியில் பதிவாகின. ஓடுனா ஓடுறதுக்குள்ள நான் சரி கட்டுறோடு, எனக்கு தெரியும் எங்க வீடு அதுக்குள்ளதான் இருக்கு, சரி கட்டுறோடுக்குள்ள போறேன் நீ தப்பிக்க முடியாதுன்ட்டு கரெக்டாக இப்படி வெளியே ஓர ஒரு கஸ்டமர் கரெக்டாக வந்துட்டாங்க. ஆனா போய் பிடிங்கன்னா அவர் செயின் எடுத்துட்டு போறேன்னு அதுக்கப்புறம் இங்கே அவர்கிட்ட போய் சொல்றேன் எங்க செயின் எடுத்துட்டு போறா அப்படின்னு. அவர் முன்னாலே வண்டி எடுத்துட்டு வரக்குள்ள அந்த வீதியில் கட்டடத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அவங்ககிட்ட பின்னால் போனவர் அவ்வளோ பிடிங்க பிடிங்கன்னொன்னு அவர் ஒரு கட்டை எடுத்து ஓங்கிட்டு அப்படின்னார். போட்டு நான் நல்லா அடி பின் எடுத்து போட்டேன். ஒருத்தர் கூட கிட்ட யாரும் வரல. அவளை எவ்வளோ ஆசதியராக அடிக்கணுமோ அந்த அளவுக்கு அடிச்சு அதுக்குள்ள போலீஸும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துட்டாங்க. வெளியில் பொதுமக்களிடம் சிக்கிய அந்த பெண்ணை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் தெய்வநதி என்ற தமிழ் மணி என்பதும் மதுரை மேலூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது.
கடந்த இரண்டு மாதங்களாக அதே பகுதியில் தங்கியிருந்த தெய்வநதி செல்வராணியின் கடையை நோட்டமிட்டு வந்ததும் தெரிய வந்தது. அவங்க வந்து நம்மளை டைவர்ட் பண்ணுற மாதிரியே வந்து பேசுகிறாங்க. அதாவது கிஃப்டாக அதை இது எடுங்க அது எடுங்கன்னு சொல்லி நம்மளை ஒரு கார்னரான பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போய் அவருக்கு அதுக்கப்புறம் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இதை பார்த்துருக்காங்க. தெய்வ நதியை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செல்வராணியின் கடைக்குள் நடந்த இந்த செயின் பறிப்பு முயற்சி சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன. QR code